நோக்கம் 15 வசனத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். அப்பொழுது மொர்தெகாய் இள நிலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன் முடியும் பட்டு இரத்தாம்பரமும் அணிந்திருந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசன் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இதுதான் நோக்கம். அடிமை தனத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அடிமையாக விற்கப்பட்ட மக்கள், அடிமையாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு இப்பொழுது வந்த ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். அந்த லாஸ்ட் சென்டென்ஸ், சூசன் நகரம் ஆர்ப்பரித்தது மகிழ்ந்திருந்தது. ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது, ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. 14 வசனம், யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. என் அன்பு சகோதர சகோதரிமார்களே, இந்த வேத பாடத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு மக்களே, தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து வேதத்தின் ஆழத்தின் மகத்துவத்தை எங்களுக்கு விளங்க பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு விளங்க பண்ணுவார். இந்த சூசன் அரண்மனை ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது என்ற வார்த்தை வரும்பொழுது எனக்கு 3:15 ஞாபகம் வந்துருச்சு. 8:15 ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது என்றது போல 3:15 ஒன்று இருக்கிறது, என்ன இருக்கு பாருங்க. தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது சூசான் நகரம் கலங்கிற்று. அங்கே கலங்கிற்று, இங்கே இப்பொழுதோ ஆர்ப்பரித்தது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், முன்னே கலக்கம் பின்னே மகிழ்ச்சி. இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு பாட்ச். இன்னொரு பாட்ச நான் சொல்றேன், முதல் அஞ்சற்காரர்கள் புறப்பட்டு போனார்கள். முதல் அஞ்சற்காரர்கள் போகும்பொழுது சூசான் நகரத்தில் உள்ள மக்களுடைய வாழ்க்கை என்ன ஆயிற்று என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், வாசித்து பாருங்கள் 9 வசனம். அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் பழகும் அக்ஷரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் வாசையிலும் யூதருக்கும் அவர்களுக்கும். 12 வசனம், அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதர்களுக்கு கட்டளையிட்டு இருந்தார். முதலாவது இது த ஃபர்ஸ்ட் பார்ட். நான் ஃபர்ஸ்ட் பார்ட் கட்டளையிட்டு இருந்தார். முதல்ல யூதர்களுக்கும் இப்படியாதான் இருந்துச்சு. முதல் அஞ்சற்காரர்கள் போன கட்டளையும் இப்படிதான் இருந்தது. இப்ப ரெண்டாவது ஒரு கட்டளை அப்படியே ஆப்போசிட்டா மாறி ரெண்டாவது நகல் இப்பொழுது சத்துருக்களை இப்படியே அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இரண்டாவது நகல் இது. முதல் நகல், முதல் நகரம் கலங்கிற்று. முதல் நகல், முதல் லெட்டர் எப்படி போச்சு அவங்களுக்கு, யூதர்கள் குலமெல்லாம் அழிக்கப்பட வேண்டும். இப்போ ரெண்டாவது நகல் போன உடனே எப்படி இருக்கிறான்னு சொன்னா, சூசா நகரத்தில் உள்ள யூதர்கள் எல்லாரும் நின்றிருக்கிறாங்க, ஆர்ப்பரித்து மகிழ்ந்தார்கள். மீண்டும் மீண்டும் 11 வசனம், 12 வசனம், அவைகளில் அகாஸ்வேரு ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கிற 12 மாதம் 13 தேதியாகி அந்த ஒரே நாளிலே அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றால் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்துக் கொண்டு நிர்மூலமாக்கவும் அவர்கள் உறவுகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது. 3 சிறியோர் பெரியோர் குழந்தைகள் யாவரையும் அழித்துக் கொன்று நிர்மூலமாக
உங்களுக்கு புரியுதா? இது முதல் நகல், இரண்டாம் நகல் அப்படியே காம்போசிட்டா இருக்குது. உங்களுக்கு பாத்தீங்களா, the first Susa நகரம் கலங்கிட்டு the first நகல் ஜனங்களுக்கு கொடுமையாகவும் உபத்திரவமாகவும் இருந்தது. இரண்டாவது லெட்டர் ஜனங்களுக்கு இப்பொழுது மகிழ்ச்சியும் களிப்பும் கொடுக்கிறது. இது செகண்ட். இது நான் எல்லாமே பார்க்கிறேன், எல்லாமே ரெண்டு ரெண்டாவே இருக்குது இந்த அதிகாரத்தில், எல்லாமே டபுள் டபுளா இருக்கு. நீங்க படிக்கிற வசனம் படிச்சிருப்பீங்க, நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி விளங்குச்சுன்னு தெரியல. அது எல்லாமே ரெட்டை ரெட்டையாகவே பார்க்கிறேன். இன்னொரு ரெட்டையும் நான் காட்டுகிறேன், வாசித்து பாருங்கள். எட்டாம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேத பகுதியை திருப்பிக் கொள்ளுங்கள். எட்டாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம், இரண்டாவது வசனம். அகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்துருவாயிருந்த ஆமானி வீட்டை ராஜாத்தியாக எஸ்தருக்கு கொடுத்தான், நம்பர் ஒன். இரண்டாவது, மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தான், அவன் தனக்கு என்ன உறவு என்று அறிவித்திருந்த ராஜா ஆமானின் கையில் இருந்த கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அது மொர்தெகாய்க்கு கொடுத்தான். அங்கே எஸ்தருக்கு ஒன்று கொடுத்தான், என்ன கொடுத்தான் அரண்மனையில் நகரம் பிந்தின நகரம் எல்லாமே ரெட்ட ரெட்ட ஜோடியாகவே பார்க்கிறோம். எப்படி ஓரளவுக்கு இந்த 17 வசனத்துல உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் உள்ள வருவதற்கு கொஞ்சம் டோர் திறந்தது போல தெரியும். ஆமா, எத்தனை பேர் எஸ் சொல்றீங்க? கொஞ்சம் டோர் திறந்து விட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஆக இந்த ரெட்ட ஸ்தானம், இந்த ரெண்டு ரெண்டு அனுபவங்களினுடைய விளக்கங்கள், ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கங்கள். நான் இதை தியானிக்கும் பொழுது என்ன, நானே மெய் மறந்து நேரம் போறது கூட தெரியல, 6:30 வரையும் உட்கார்ந்துட்டே இருக்கிறேன் டைரியை வச்சுக்கிட்டு. அவ்வளோ ஒரு இனிமையா இருந்துச்சுன்னா, அவ்வளோ இனிமையா இருந்தது. எழுந்திருக்கவே மனசு இல்லை, போனோமா கிளாஸ் நடத்தணுமா, இப்படியே உட்காந்துட்டா நலமா இருக்குமேன்னு சொல்லி அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன். ஆக குறிப்பு எடுக்க எடுக்க அது வெள்ளம் வெள்ளம் வெள்ளம், ஊற்று தண்ணீரில் வெள்ளம் வருகிறது போல, தண்ணீர் வருகிறது போல, ஊற்று பெருகெடுத்து வருகிறது போல, அது போட்டு ஓடி வந்துகிட்டே இருக்கு. இதில் உள்ள எட்டாம் அதிகாரத்தில் உள்ள ரகசியங்கள் அப்படி என்னையா இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா, கவனிங்க, என்ன பாருங்க, என்ன பண்ண பாருங்க. அதில் நியாயப்பிரமாணத்தினுள்ள உபதேசம் மனுக்குலத்தை அடிமையாக்கி போட்ட சூசா நகரம் கலங்கிட்டு அது நியாயப்பிரமாணத்தின் அனுபவம். பின்பு சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது, அது இயேசு கிறிஸ்துவனுடைய திருச்சபை. ஆசாரிப்பு கூடாரம் முதற் பகுதி பலியையும் பயங்கரமாக இருந்தது, அதனுடைய பிற்பகுதியாகிய மகாபரிசுத்த ஸ்தலத்தில் அமைதியையும் தேவ மகிமையும் நிறைந்திருந்ததை பார்க்கிறோம். முதற் பகுதியும் பிற்பகுதியும் இப்படி மகாபலி ஆழம் கவனிங்கள். இப்பொழுது திருச்சபை உபத்திரவத்தின் வழியாக இரத்த சாட்சிகளின் போராட்டங்களோடு போராடி கொண்டிருக்கிறது. என் மகாராஜாவைய இயேசு கிறிஸ்து, அவர் தலையில் கிரீடம் சுட்டப்பட்டவராய் சிங்காசனத்தில் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். கடுவலி கழிக்கும், புஷ்பங்கள் பூக்கும், மகிழ்ந்து களி கூறும். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? இப்பொழுது இந்த எட்டாம் அதிகாரம் நம்மளை எங்க கூட்டிகிட்டு போகுது, 1000 வர அரசாட்சி வரையும் கூட்டிகிட்டு போற அந்த காட்சியை பார்க்கும்போது எப்படி என்னால் எழுந்திருக்க முடியும், யோசிச்சு பாருங்களேன். இதுதான் வேதத்தின் மகத்துவம். ஊற்று பெருக்கெடுத்து ஓடி வருகிறது போல ஓடி வருகிறது. சகோதரே சகோதரி, நீங்கள் 17 வசனம் உங்களோடு நான் வாசித்தேன், நிச்சயம் இங்கே புரியாது. ஒருவேளை வீட்டில் படிச்சிருக்கிற உங்களுக்கு உங்களுக்கு எத்தனை பேர் புரிஞ்சதுன்னு தெரியல. ஆக லாஸ்ட் வீக் ஒரு சகோதரன் ஓடி வந்தார், பாஸ்டர் இந்த வாரத்தோடு எஸ்தர் முடிஞ்சிடும் நினைச்சேன்னு சொன்னார். ஆக முடிவதற்கு இன்னும் 1 மாசம் இருக்கு, ஜனவரி முழுசும் போடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வர வர ரொம்ப ஆழமாக போயிட்டு இருக்குதுனா, ரொம்ப ஆழமாக போயிட்டு இருக்கு. இப்பொழுதும் சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. சூசான் என்று சொன்னால் நிமிர்ந்து நிற்கும் எக்காலம் என்று பொருள். சூசான் என்று சொன்னால் நிமிர்ந்து நிற்கும் எக்காலம், அல்லது லீலி புஷ்பம் என்று கூட சொல்லுவார்கள். ஆக நிமிர்ந்து நிற்கும் எக்காலம், அந்த எக்காலம் கவனிங்கள்,
பண்டிகை நாட்களுக்கும் ஊதுவார்கள், யுத்த நாளுக்கும் ஊதுவார்கள், ஓய்வு நாளுக்கும் ஊதுவார்கள். எல்லாவற்றுக்கும் ஊதுகிறது தான் என்னதுங்க? ஹலோ எனக்கு சகோதர சகோதரிகளே, இந்த மாலை கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களை நான் பார்த்து சொல்லுகிறேன். இந்த 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 லைவ் படக்காட்சி மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கிற என் அன்பு தேவ மக்களே, நீங்கள் பாக்கியவான்கள் என்று நான் நம்புகிறேன். ஏன் தெரியுமா? அவர் வசனம் தியானிக்கும் பொழுது நம் மனதில் ஆறுதல், அவர் வசனம் தியானிக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா வெள்ளனடைகிறது, அவர் வசனம் தியானிக்கப்படுது இந்த உலகத்தில் ஸ்திரமா வாழக்கூடிய வழியை தேவன் நமக்கு போதித்துக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எக்காலம் ஊதக்கூடியவர்கள் இன்றைக்கு யார் என்று சொன்னால், இரண்டாம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாகிய திருச்சபை மக்கள் தான். வாயில் என்ன வைக்கணும்? எக்காலம் வைக்கக்கூடிய மக்கள். இப்ப நம்ம ஒரு பாட்டு பாடணும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. எக்கால ஊதுறது போல இருக்கும். என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே, நான் இந்த எட்டாம் அதிகாரத்தை தியானிக்கும் பொழுது என்னோடு கூட எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் ஓடி வந்து மெர்ஜ் ஆனது. என்னையும் சேர்த்து தியானிக்கிறாயா என்று சொல்லி கேட்க, நான் உடனடியாக ஒன்பதாம் அதிகாரத்துக்கு எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரத்தை பக்கத்தில் எடுத்து வைத்துக் கொண்டேன். ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை பாருங்கள். ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது, அது முந்தின பாகத்தில், அது பாருங்க, the first part, அதுல குத்து விளக்கு இருந்தது, மேஜை இருந்தது, தேவ சமூகத்தின் அப்பங்கள் இருந்தது, அது பரிசுத்த ஸ்தலம் என்னப்படும். இங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டு யூதர்களுடைய வாழ்க்கை அது என்ன ஸ்தலம் தான், அது பரிசுத்த ஸ்தலம் தான். பிரைஸ் தி லார்ட். அவங்க ஸ்தலம் என்ன ஸ்தலம்? நியாயப்பிரமாண காலம். என்ன காலம்? அது பரிசுத்த வாழ்க்கையின் காலம் தான். ஆனால் அடுத்தது வசனத்துக்கு போகல், இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம். இப்பொழுது திருச்சபையின் அனுபவம், இது என்ன ஸ்தலம்? அது பரிசுத்த ஸ்தலம், இது மகா பரிசுத்த ஸ்தலம். ஆமென். எஸ், நான் இப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டுங்க. அவங்க மட்டும் தான் தட்டணும், புரிந்தவங்க மட்டும் தட்டுங்க, புரியாதவங்க அமைதியா இருங்க. கர்த்தருக்கு சோதரம். அல்லேலூயா. இப்பொழுது திருச்சபை எங்க இருக்கிறது? பரிசுத்த ஸ்தலம். இதை தியானிக்கும் பொழுது நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? என் உள்ளம் எல்லாம் உள்ள இருக்கிற சாம்சன் அவன் கூத்தாடுகிறதை பார்த்தேன். நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்? மகா ஸ்தலத்துக்குள் இருக்கிறதை பார்க்கிறேன். மட்டுமல்ல, பழைய பரிசுத்த வாழ்க்கை எல்லாம் அவர்கள் பரிசுத்த வாழ்க்கை தான், நாமும் மகா பரிசுத்த வாழ்க்கையாக தேவன் நம்மை மகா பரிசுத்த கூடாரத்துக்குள்ளே கொண்டு சென்றிருக்கிறான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எட்டாம் அதிகாரத்தோட ஆழம் இதுதான். என்னோட கூட பதினாறாவது வசனத்துக்கு வேகமாக புரட்டுங்கள். மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவத்திற்காக சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அது இன்னும் வெளிப்படல.
புரிந்தவங்க மட்டும் ஆமென் சொல்ல முடியுமா? படைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தில் பாவியாக வந்தார். இன்னொரு முறை அவர் தரிசனமாக போகிறார் பாவம் இல்லாமல். பிரைஸ் தி லார்ட். இரண்டாம் கூடாரத்திற்குள்ளே பிரவேசிக்க போகிற காலங்களுக்குள்ளாக நாம் வந்து கொண்டிருக்கிறோம். முதல் கூடாரத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி அங்கே நம்மை பிரவேசித்திருக்கிறார். அங்கே அப்பம் உண்டு, அங்கே குத்து விளக்கு உண்டு, அங்கே தூப கலசம் உண்டு. ஆனால் இரண்டாம் கூடாரத்துக்குள் போய்விட்டார். அங்கே தேவ மகிமை உண்டு, தேவ வெளிச்சம் உண்டு, தேவ சத்தம் உண்டு, தேவ வார்த்தை உண்டு, எல்லாம் பார்த்துக் கொள்வார். அங்கே நாம் சும்மா இருந்தால் போதும். முதலாம் கூடாரத்தில் நித்தம் நித்தம் பலிகள் நடக்கும். ஆனால் அங்கு இரண்டாம் கூடாரத்தில் வருடத்துக்கு ஒரு முறை பிரவேசித்தால் போதும், அது மகிமையா இருக்கும். அல்லேலூயா. அது ஆயிரம் வருட அரசாட்சிக்கு சமம். ஏன்னால் ஒரு நாள் அது ஆயிரம் நாளுக்கு சமமாக இருக்கிறது. வருஷத்துல ஒரே முறை பிரவேசிப்பா. நீங்க இரண்டாம் கூடாரத்துக்குள் போய்விட்டீங்கன்னு சொன்னால் அங்கே சாம்சன் கிடையாது. நேரத்தோடு வந்தீங்களான்னு பார்க்க, நேரத்தோடு வரீங்களா பாட்டு பாடுங்களான்னு கேட்கறதுக்கு அந்த ஆலையில அங்க தேவ மகிமை கேருவீனம் சேலாவீனம் தேவ தூதரோடு பாடுவார்கள். நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். அல்லேலூயா. எல்லாம் பார்த்து கொள்வா. அங்கே தம்பி ஈ மைனர் புடி, எல்லாம் பார்த்துக் கொள்வாருன்னு சொல்றதுக்கு அங்கே தேவைப்படாது. அங்கே டிரப்பட்டு வாசிக்கிறதும் கிண்ணார வாசிக்கிறதும் அங்கே கேருவீனம் சேலாவீன்களும் இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே நாம் சும்மா இருந்தால் போதும். ஆசாரியனே வந்துட்டியா என்றுதான் கேள்வி. அங்கே அங்கே வந்து நீ ஒன்றும் அங்கே செய்ய வேண்டியதில்லை. நான் பார்த்து கொண்டா எல்லாத்தையும். நான் உன்னோடு பேசுகிற தேவன். நீ அங்கே பேசக்கூடாது உள்ள வந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசுவார். ஆமே. ஆக அந்த நாளுக்காக என் ஆன்மா ஏங்குகிறது. இன்னைக்கு காலையில் ஒரு பாட்டு பாடினோம், சியோனின் சிங்காசனம் அபிஷேகம் பண்ணப்பட்டு ரத்தத்தால் கழுவப்பட்ட உன்னைய என்னையும் அவரே அழைத்து செல்வார். என்னோடு கூட இந்த நல்ல வேளையில் அந்த சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்ததுக்கு காரணம் என் அப்பாவின் ஆட்சி வந்துவிட்டது, என் அப்பாவின் ஆளுகை வந்துவிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவனிகள் நாம் இப்பொழுது வேத பாடத்துக்கு போகலாம் நினைக்கிறேன். முதல் வசனம். இப்போ நான் இந்த 17 வசனத்திற்கும் உள்ள ஆழத்தை சொல்லிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு புரிஞ்சுதா? அந்த முதல் 2 வசனமும் அந்த 15 வசனத்துக்குரிய இன்ட்ரோடக்ஷன். 8 அதிகாரம் முதல் வசனமும் 2 வசனமும் இன்ட்ரோடக்ஷன் தான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்று சொல்றது பிள்ளை விளக்கம் வருது. அதுபோல நான் இப்ப 17 வசனத்திற்கு இப்ப இவ்வளவு நேரம் உங்களுக்கு நான் என்ன கொடுத்துட்டு இருந்தேன், விளக்கம் கொடுத்துட்டு இருந்தேன். ஆக தேவனுடைய ஆவியாளர் உங்களோடு கூட பேசுவார். சபையே என்ன சத்தமே காணும், நிமிர்ந்து நில்லுங்க. எக்காலம் போல நிமிர்ந்து உட்காருங்க.
எக்காலம் படுத்து வச்ச கோச்சிக்கும் என்ன ஸ்டாண்ட்ல வச்சு இப்படி வைடானோம் எக்காலம். அதனால இரண்டு மக்களே கீழே வைக்காதீங்க, எக்காலங்களே சாய்ந்து உட்காராதீங்க, எக்காலமாவில பார்த்து கொண்டிருக்கிற நண்பு மக்களை நிமிர்ந்து நில்லுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். போகட்டும், நம்முடைய ஜனங்கள் நிமிர்ந்து இருக்கக்கூடிய மக்களாகிய தேவன் நம்மை நிறுத்த வல்லமையோட இருக்கிற முதல் வசனம். ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். இந்த ரெண்டு வசனத்துக்கு நான் ஒரு தலைப்பு கொடுத்தேன், இதிலேயே ஒரு தலைப்பு கொடுக்கிறேன். 17வது வசனம், பாட்டெல்லாம் கலக்கம் இல்ல, மறந்தே போச்சு அந்த பாட்டெல்லாம். தலைப்பு என்னன்னு கூட தெரியல, அடிக்கடி பாடுறது குச்சப்படிச்சுள்ள அந்த பாட்டெல்லாம் ஆரம்ப காலங்கள் இல்ல. நீங்க எல்லாம் சின்ன சின்ன குழந்தையா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த குழந்தைகள் எல்லாம் நிரம்பு மக்கள், இந்த நாள் நல்ல நாள். என்ன நாள் அது? வாசிங்கள் முதல் வசனம். அகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்துரு வாய்ந்த ஆமானின் வீட்டை, ஆமானின் வீட்டை ராஜாத்தியாக எஸ்தருக்கு கொடுத்தான். கவனிகள், மீட்கப்பட்ட என் நண்பு ஜனமே, உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? என் அப்பன் இயேசு கிறிஸ்து பாவ உலகத்தில் பாவியாக பிறந்தார். என்ன பிறந்தார்? புசிக்கிறவராகவும் குடிக்கிறவரும் பிறந்தார். அதனாலதான் இயேசுவை பார்த்து சொன்னான், இவன் பெயர் செவ்வளை கொண்டு பிசாசு விரட்டுகிறான். தெரியுமா உனக்கு? இன்னும் கண்ணை மிரட்டி புருவத்தை தூக்கி தூக்கி பேசினாங்க. இவர் பிசாசு பிடித்தவர், பாவிகளோடு உட்கார்ந்து புசிக்கிறார். இவன் பாவியுடைய வீடுகளுக்கு போகிறார். இவனா தேவகுமாரன் என்று சொல்லி மீசை முறுக்கி மூச்சு விட்ட மக்களுக்கு முன்பதாக இயேசு இந்த உலகத்தில் பாவியாக தெரிந்தார். நீ தேவகுமாரனை ஆனால் இந்த கல்லை அப்பமாக்கும்படி செய்யும். இவ்வாறு இயேசுவே நீ தேவகுமாரன் சொல்லிக்கிட்டு சும்மா இங்க பாருங்க, நம்பியா ஸ்டேஜ்ல பேசிருக்கான். நீ தேவனுடைய குமாரனையான ஒரு கணம் என்று பேசுறேன். நான் குறித்து சொல்றேன், உலகத்தில் உள்ள ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள, இவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளதா? உண்மைதான். நான் இப்பொழுது பாவியாக வந்திருக்கிறேன், ஒன்றும் செய்ய முடியாது. நாலு நாள் லுக்காவில் படிங்க, நாலு நாள் லுக்க நாலு நாள் படிங்க. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் 54 மாத்திரம் அல்ல, 5வது வசனம், பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் கூப்பிடுவோம். பிசாசு வேஷம் போட்டு வரும். பீ கேர்ஃபுல். கிறிஸ்துவ சமுதாயத்தில் வாழ்கிற நண்பு மக்களே, கிறிஸ்துவ வாழ்க்கை உன்னதமான வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை அது மகிமையின் வாழ்க்கை, அது கிறிஸ்துவின் வாழ்க்கை. ஆன்மீகத்திற்கு அச்சாணி, ஆன்மீகத்திற்கு உன்னதமான வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு மனித குலம் ஆன்மீகத்தை தேடுகிறது. எந்த மதத்தை எடுத்தாலும் ஆன்மீகத்தின் உச்சத்தை தேடுகிறது. ஆன்மீகத்தின் உச்சத்திற்கு அச்சாணியாக என் அப்பன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதற்குரிய கூடாரம் திருச்சபை மாத்திரமே. அல்லேலூயா. ஆன்மீகத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ள, மெய்ப்பொருளை காண்பதற்கு திருச்சபைக்கு உங்களை அன்பாய் வரவேற்கிறேன், அன்பாய் அழைக்கிறேன். வாருங்கள், வாருங்கள் என்று அன்பாய் அழைக்கிறேன். அங்கே ஆன்மீகத்தின் ஆழத்தை பார்க்கலாம். அங்க ஆன்மீகத்தின் அச்சாணையினுடைய ரகசியத்தை நீங்கள் கேட்கலாம்.
திருச்சபை மக்களே, உங்களுக்கு ஆத்மீகத்தின் ஆழம் புரிகிறதா என்று எனக்கு தெரியல. பிசாசு இயேசுவை பார்த்து சொன்னான், பாவியாக வந்த பாவ உலகத்தில் உள்ள பாவத்தின் அதிகாரியான பிசாசு. அவன் எதுக்கு அதிகாரி? பாவத்தின் அதிகாரி. தண்ணி அடிச்சவன் நல்லா இருக்கிறான், கஞ்சி அடிச்சவன் நல்லா இருக்கிறான், கேன்சர் வரும்னு சொன்னாங்க ஒன்றும் வரல, டம் அடிக்கிறவனுக்கு டிபி வரும் ஒன்றும் வரல, நல்லா இருந்தவங்கெல்லாம் வருது. அதான் பிசாசுடைய தந்திரம். துணிகர கொள்ளையில், துணிகர பாவத்தில் மனிதர்களை இன்றைக்கு இழுக்க செய்த உலகம் எப்படியோ பிசாசு அன்றைக்கு தந்திரமாய் கங்கணம் கட்டினது இயேசுக்கு. இப்பொழுது முதல் வசனம் பாருங்கள், நடக்க போகிறது என்ன? இங்க பாருங்க, என் அப்பன் இயேசு உன்னில் ஆளுக செய்தார் ஒரு ரகசியம். அப்பன் இயேசு உன்னை தெரிந்து கொண்டால் ஒரு ரகசியம். அப்பன் இயேசு உன்னை அழைத்திருப்பார் ஒரு ரகசியம். அப்பன் இயேசு கிறிஸ்து உன்னை முன்குறித்திருப்பார் ஒரு ரகசியம். நிச்சயமாகவே இயேசு உங்களை சபைக்கு கொண்டு போனார். இந்த ரகசியம் நடக்க முதல் வசனம் கேட்டு ஒண்ணு, யூதரின் சத்ருவாய் இருந்த எஸ்தருக்கு கொடுத்தார். நம்பர் ஒன், வீடு கிடைத்தது. யாருடைய வீடு? ஆமானாய சத்துருவின் வீடு. எழுதிக்கீங்க. நம்பர் டூ வாசிங்க, மொர்தகாய் ராஜ சமூகத்திற்கு வந்தான். அவன் தனக்கு இந்த உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தால், எஸ்தர் அறிவித்திருந்தால் ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்டு தம்முடைய மோதிரத்தை எடுத்து, எல்லாமே ஆமான் கையில் இருந்த ஆமானின் வீடு எஸ்தருக்கு போச்சு. ஆமான் கையில் போட்டிருந்த மோதிரம் மொர்தகாய்க்கு வந்தது. மூன்றாவது ஒண்ணு இருக்கு, அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தார். இந்த மூணு பாற்றும் யார் கையில தான் இருந்தது? சத்ருவின் கையில் இருந்தது. நான் உங்களுக்கு சொல்லுவேன், இதை பிடுங்கி உனக்கு கொடுப்பது தான் அழைக்கப்பட்டவர்களின் அதிகாரம். அல்லேலூயா. சபையே நீ தூங்கிக் கொண்டிருக்காதே, சபையே நீ விழுந்துக்கொள். சூசா நகரம் என்று சொல்லப்படுகிற சபையே, எக்கால வயவுன் வாயிலே, எக்கால வயவுன் சிந்தையிலே நீ எழும்பி நிற்கக்கூடிய மக்களா இருக்க வேண்டும். பிசாசினுடைய வீடு என்று சொல்லப்படுகிற ஆளுகை, சத்ரு மோதிரம் என்று சொல்லப்படுகிற அதிகாரம், அரண்மனைக்கு அதிகாரியாக என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், முழு உரிமையை தேவன் உனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ககனிகள் ஆளுகை அதிகாரம் உரிமை, ஆளுகை அதிகாரம், ஒரு முழு உரிமைக்கு சொந்தக்காரராக நிறுத்துகிறார். பிரதர் கவனிங்க, தம்பி பார்க்கிற, நீங்க ஊழியத்துக்கு வர வேண்டும், நீங்க ஊழியம் செய்ய வேண்டுமானால் இங்க பாருங்க, ஒருவேளை பைபிள் காலேஜ் ஒன்னு அக்ரி பண்ணலாம், ஒருவேளை பப்பா ஒன்னு அக்ரி பண்ணலாம், நீ பாஸ்டர் பையன், நீ பாஸ்டர் மனைவின்னு கவனிங்க, மூணு பேர் அக்ரி பண்ணணும். மூணு பேர் ஒருவன் ஊழியத்துக்கு ஏற்பட வேண்டுமானால், ஊழியத்துக்கு வர வேண்டுமானால் கவனிச்சுக்கீங்க, மூணு பேர் அக்ரி பண்ண வேண்டும். ஒன்று தி ஸ்பிரிட், ஆவிகள் அக்ரி பண்ண வேண்டும். ஓகே, இவன் ஓகே, இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆவிகள். ரெண்டாவது தேவ தூதர்கள் அக்ரி பண்ணணும், ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு என்ன கொடுத்துருவங்க, தூதர்கள் கொடுக்குறவங்க, மூணாவது பரலோகத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் உங்களுக்கு அக்ரி பண்ண வேண்டும். ஓகே, என் பதில் ஒரு மனுஷன் ஏற்பட்டிருக்கிறான், பதில் தான், வேற ஒண்ணும் இல்லை. நீ வேதத்தை எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே டபுள் டபுளாவே இருக்கும். ஆதாமுக்கு ஒரு ஏவா, ஒரு ஆபிரகாமுக்கு ஒரு லோத்து, ஒரு 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 மோசேவுக்கு ஒரு ஆரோன், அல்லது ஒரு யோசுவா. நீங்க அப்படி தட்டி தட்டி நீங்க பாத்தீங்கன்னு சொல்லாம எல்லாமே எப்படிதான் இருக்குங்க. ஒரு நகமிக்கு ஒரு ரூத்து, ரூத்துக்கு போவாஸ், எல்லாமே டபுள் டபுளா தான் இருக்கும். ஒரு சவுலுக்கு ஒரு தாவீது, ஒரு எலியாவுக்கு ஒரு எலிச, எல்லாமே டபுள் டபுளா தான் இருக்கும். எஸ்தரே உனக்கு ஒரு டபுள் உண்டு, மொர்தகாய் உண்டு. சபையே நீங்கள் இரட்டிப்பான நன்மை பெறக்கூடிய மக்கள். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், ஒரு ஒரு ஊழியத்துக்கு ஏற்பாடு படுகிறவர்கள் உன்னை ஆவி அக்ரி பண்ணணும், ஸ்பிரிட்ஸ் அக்ரி பண்ணணும். ஓகே, என் ஸ்பிரிட் வழிபடணும், ஆவியல் வரா. ஓகே, நான் நல்லா விளங்கிக்கிறேன். சிலர் ஊழியத்துக்கு போன உடனே கால் உடைய கை உடைய போறாரு,
அது காரணம் உனக்கு ஆவி வேடம் கொடுக்கல, இடமும் கொடுக்கல, வெடையும் கொடுக்கல. நீ ஓரம் கட்டிக்க, உனக்கு பிரச்சனை தான். நீ மாம்சத்துல வந்திருக்கிற தேவன் உன்னை அழைத்திருப்பார். ஆனால் ஃபர்ஸ்ட் உனக்கு விடை கொடுக்கிறது எதுதான்? ஸ்பிரிட்ஸ், ஆவிகள். ஆவிகள் ஓரம் கட்டும். ஓரம்போ, ஓரம்போ, இன்னும் சவுண்ட் கொடுக்கும். ஏய் குட்டி சாத்தானே, ஓரம்போ. ஏய் முரட்டாவே வரம்போ, ஏ குருட்டாவே வரம்போ, ஏ பொல்லாதாவே வரம்போ, ஏ அந்தகார பேய் வரம்போ, ஏ விக்கிரகாவே வரம்போ. தள்ளுடா, வண்டி வருதுடான்னு சொல்லணும், அதுவே தள்ளி விடும் நம்மள. இன்னைக்கு ஊழியம் செய்யறதெல்லாம் எனக்கு யார் தெரியுமா? நீங்க யாரும் கிடையாது, எல்லாம் பேய்க்கு தான் செய்யுது. அது வந்து ஆடிக்கிட்டே வருது. இங்க நாங்க ரட்சிப்பு கொடுத்துறோம். அல்லேலூயா, சத்தியமே காணுமே. எத்தனை பேருக்கு நீங்க அறிவு போதித்து ஞானத்தை போதித்து ரட்சிப்பு கொண்டு நடத்துறீங்க? ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். நான் அறிவு போதித்து ஞானத்தை போதித்து நான் சபைக்கு கொண்டு வந்தேன், ஒரே ஒரு ஆள் சொல்லிட்டு உங்களுக்காக கையை தட்டுக்கிறேன். ஒரே ஒரு ஆள் கிடையாது. அப்ப எல்லாம் எதைதான் செஞ்சுக்கிட்டு சொல்ற? அப்ப ஃபர்ஸ்ட் அக்ரி எதுதான்? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்குங்க. அவனுடைய அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு 70 பேரை நியமிச்சு அனுப்பி வைப்பாரு. அவரு ஐயோ அவைகளுக்கு கீழ்படுகிறதை அவர் ஆலயமா மின்னல போல விடுகிறதை கண்டேன்னு சொல்லுவாரு. அப்ப ஃபர்ஸ்ட் எதெல்லாம் பார்த்தா இருப்பாங்க? ஆபிக்கலாம் உங்களுக்கு ஓரம்போ ஓரம்போ என்று சொல்லி அதெல்லாம் ஓரம் போயிட்டே இருக்கும். எதெல்லாம் ஆவிக ஃபர்ஸ்ட் விடை கொடுக்கும் உனக்கு. நீ ஏட படம் வந்துட்டேன்னு சொன்னாலே எங்களுக்கு சவுலும் தெரியும், ஏசுவும் தெரியும். நீ யாரா? ஒரே ஒரு பிரசங்கத்தில் தட்டி அவன் ஊழியக்காரன் ஆனவன்லாம் உண்டு. ஆனாலும் அந்த ஆர்வத்திற்காக அவனை விழவிடாமல் கரங்களில் பிடித்திருக்கிற தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறது நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆனால் நான் உங்களை பயமுறுத்துறேன் நினைக்காதீங்க. நோ, உங்களுக்கு ஆவிகள் விடை கொடுக்கட்டும். உங்களுக்கு உள்ள அதிகாரம்னா யாருடைய அதிகாரம்? புரியல, புரியல. யாருடைய அதிகாரம்? பிசாசு வச்சிருக்கிற அதிகாரம். முதலாவது மடிந்து கிடக்கக்கூடிய ஆவிகளின் வல்லமையை மேற்கொள்ளபடி நான் உனக்கு அதிகாரம் கொடுத்தேன் தான் சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். ஞாபகம் இருக்கட்டும். வாசிங்கள், வாசிங்கள் 10 அதிகாரம் லூக்கா. இல்ல அதுக்கு மேல ரெண்டு வசனம். சர்ப்பங்களையும் இங்க பாருங்க, அதிகாரத்தை பாருங்க, அதிகாரத்தை பாருங்க. சர்ப்பங்களையும் போ, கந்தசாமியும் முன்சாமியும் ரட்சிக்கும்படி அனுப்புகிறேன்னு சொல்ல எடுத்த உடனே என்னதான் இருக்குதுங்க? சர்ப்பங்களையும் தேர்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காங்க. மீண்டும் சொல்லுங்க, இதுதான் அதிகாரம். அதிகாரத்தை கொடுத்தது அவர் தான். ஆனால் எந்த வீட்டை கொடுத்திருக்கிறார்? சர்ப்பத்து வீடு, தேர் வீடு, அது பேய் வீடு. அங்க உள்ள போன அனுப்புகிறவர் நான் அல்லவா?
நீ தாராளமா போ. அதனாலதான் நான் சொல்லுவேன், சத்ருவாகிய ஆவிகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை என் அப்பா இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறார். ஆமென். அந்த சகோதரா சகோதரியே ஊழியம் செய்வதற்கு முதல் அதிகாரம் இதுதான். என் அப்பாவின் ஆளுகை இந்த உலகத்தில் பூமிக்கு வரும்பொழுது அதோடு தான் வந்தார். அவர் வல்லமையோடு அவர் பிசாசுகளை விரட்டியும் எப்படி சுற்றி திரிந்தார், நோய்களை சுகமாக்கியும் பிசாசுகளை துரத்தியும் அவர் சுற்றி நடந்து திரிந்தார் என்று இருக்கிறது. என் அன்பு சகோதரா சகோதரியே, இந்த மாலை கூட்டத்தின் 8 தியானித்துக் கொண்டிருக்கிற மக்களே, சத்ருவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி சபைக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் கர்த்தர். சும்மா உட்கார்ந்து இருக்காதே, சும்மா உட்கார்ந்த காலம் இது அல்ல, சும்மா செய்து கேட்கிற காலம் இது அல்ல. என் அப்பனுடைய ராஜ்யம் வரப்போகிறது. அதற்கு முன்பதாக சத்துருனுடைய அரண்மனைகளையும் வீடுகளையும் மோதிரத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய அதிகாரத்தை என் ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். முடிந்தால் சுதந்திரிக்கும் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? மார்க் 16:16 கொஞ்சம் நிதானிங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கீங்க. ஆவியின் அனுக்கிரம் எதுக்கு கொடுக்கப்பட்டது, அன்னிய வாசி எதுக்கு கொடுக்கப்பட்டது, ஆவின் மானம் எதுக்கு கொடுக்கப்பட்டது, ஆவியின் அபிஷேகம் எதுக்கு கொடுக்கப்பட்டது, பெந்தகோஸ்து சபைன்னு சொல்றதுக்கா, இல்லை பிசாசின் மேல் அதிகாரம் கொள்வதற்காக அந்த ஆவியின் நிறைவு கொடுக்கப்பட்டுள்ளது. ஞாபகம் இருக்கட்டும். பலவிதமான பல கொள்கை உள்ள சபைகள் இருக்கலாம், பல கொள்கை உள்ள சபைகளுக்கு பல வேலைகள் இருக்கிறது. ஆனால் ஆவி நிறைவு பெற்ற சபையை உனக்கு ஒரே ஒரு வேலைதான், சத்துருடைய வீட்டை நீ கொள்ளையிடணும், சத்துருடைய பொருட்களை நீ கொள்ளையிடணும். உனக்கு அந்த அதிகாரத்தை நான் கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. பல சபைகளுக்கு பல கொள்கைகள் உண்டு, பல வேலை உண்டு. ஆனால் ஆவி நிறைவு பெற்ற சபையே உனக்கு ஒரு வேலை உண்டு. அது சத்துருவின் மோதிரத்தை நீ பிடுங்கணும், அது சத்துருவின் வீட்டை சுதந்திரிக்கணும், அரண்மனையை ஆளுகை செய்யணும். ஆமென். நம்முடைய வேலை சும்மா வேலை இல்லைங்க, மிகப்பெரிய ஒரு வேலை எஸ்தருக்கு கையில கொடுத்திருக்கிறேன். போகட்டும், புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். 16:16 மார்க்கை சபையில் உரிமை, சபையில் அதிகாரம், சபையில் பங்கெடுப்பு, திருவிழந்த பங்கெடுப்பு, சபையின் உறுப்பினர் எவன் என்று சொன்னால் மனம் திரும்பினவனே. 2 கூடாரத்துக்கும் போவது மகா பரிசுத்தவான் மட்டும்தான் போக முடியும். சாதாரணமானால் முதல் கூடாரத்தில் நின்றுடுவான். மகா பரிசுத்த கூடாரத்துக்குள் மகா ஆசாரியர் மட்டும்தான் போக முடியும். என் அன்பு சகோதரா, போதும், முதல் கூடாரத்தில் இருந்த காலம் போதும், போதும், முதல் கூடாரத்திலே வாசம் பண்ண காலம் போதும், 2 கூடாரத்துக்குள் பிரவேசிக்கூடிய நாள் வந்துவிட்டது. என் மகாராஜா வரப்போகிற காலம் வந்துவிட்டது. நாம் புறப்படுவோம். இந்த நாட்களில் வீடு பாடாய் கிடக்கிறது, நகரம் பாடாய் கிடக்கிறது. அதை சுதந்திரிக்கிற எக்காலங்களே உங்கள் வாய்களில் எக்காலம் ஊத புறப்படுங்க. தயவு செய்து சொல்றேன், இது சும்மா இருக்கக்கூடிய காலம் எது அல்ல. எஸ்தர், நீ அமைதியா இருந்தால் யூதர்களுக்கு ரட்சிப்பு வேற வழியா வரும், என் நகரத்துக்கு வேற வழியாய் வரும். நான் இதில் உள்ள மகாபுரி ஆழத்தை நான் பார்த்துட்டே இருக்கிறேன். இது ஒரு பார்ட். இது 3, ஆளுகை, அதிகாரம், முழு உரிமை, சபையே. இது 3 சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார், விசுவாசிக்கு கொடுக்கல. எதுக்கு கொடுத்திருக்கிறார்? நீ ஒரு விசுவாசியா இருப்பேனால் உனக்கு அதுல பங்கு கிடையாது, சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப விசுவாசி யாரையா? அது விசுவாசி, விசுவாசி தான். விசுவாசி சபை கிடையாது, அதுல மகா பரிசுத்தவான்கள் தான் சபை. அதுல அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்கள், தேவ ரகசியம் புரிந்தவர்கள், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டு தேவனுடைய சத்தம் கேட்டு கீழ்படுகிறதா சபை. சுய இஷ்டத்துக்கு, சுய ஞானத்தை, சுய பலத்தில் இருக்குது சபை கிடையாது, அது சபை கிடையாது, அது பிசாசுடைய கொள்ளை கூட்டம். சபை தேவ சத்தத்தை கீழ்படியும், சபையை தேவ நடத்துவார், சபைக்கு தேவனே போதிப்பார். நான் சொன்னேன், ஆவிகள் வழிவிடும், தூதர்கள் அக்கறி போட்டுவாங்க, அந்த சபையில் தேவ தூதர் நிறைவேறுவது ஏற்கனவே பார்ப்பார்கள். எனக்கு
தத்ரூபமாக அது ஒரு கொட்டகையில இருக்கலாம், வனாந்தத்தில் இருக்கலாம், அல்லது வேப்பமர நிழல் இருக்கலாம், அங்க இயேசு கிறிஸ்து வந்து வாசம் பண்ணுவார். அதுக்கு பேர் தான் சபை. இன்னைக்கு சபை என்ற பெயர் வச்சுட்டு கொள்ளை கூட்டம் ஆப்பம் கோட்டம் வாங்கிட்டு ஓட்டு கேட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் சபையா? சினிமா தியேட்டர் மாதிரி அரண்மனை போல சபையை கட்டிக்கிட்டு அதுல உள்ள கலர் பூக்க கூட்டமாக இருக்கிறது பேர் சபையா? சபை பரிசுத்தவான்களால் நிறைந்திருக்கிறது. சபையில் தேவ சத்தம் இருக்கும், தேவ சித்தம் இருக்கும். சபையில் தேவனுடைய மகிமை உலாவும். அங்கே கீழ்ப்படிந்திருக்கும் பயம் இருக்கும், பயபக்தி இருக்கும். அதுக்கு பேர் தான் சபை. இன்னைக்கு பாஸ்டருக்கு கீழ்ப்படிந்ததில்ல, வேதத்துக்கு கீழ்ப்படிந்த, தேவ ஆவியாக கீழ்ப்படுத்தல, சுயம் எல்லாம் சுயம். இன்னைக்கு சபையில் இருக்க 99% மக்கள் சுயமாக இருக்கிறாங்க. எப்படி சபை ஆகும்? எப்படி சபைக்குள்ள தேவன் உலாவுவார் இந்த கடைசி காலத்துல? அது பிசாசின் கூடாரமாக இன்னைக்கு சபைகள் மாறிட்டு இருக்கு. நீ சபையாக மாறுகிற நாள் என்ன நாள்? நல்ல நாள். அது சத்துருடைய வல்லமையை பெற்று அனுபவிக்கிற நாள். அது சத்துருவின் மகிமையை நீ கண்டு ஆனந்திக்கிற நாள். நான் திரும்ப சொல்றேன், சத்துருவின் மகிமையை கண்டு ஆனந்திக்கிற நாள். உங்களுக்கு அந்த வார்த்தை புரியாது. அவருடைய அழிவை கண்டு ஆனந்திக்கிற நாள். அந்த அதிகாரம் உனக்கு வரும்போது அவன் ஐயோ என்று புழு போல துடிப்பான். அது அவனுடைய மகிமையை கண்டு ஆனந்திக்கிற நாள். அது நல்ல நாள். அந்த நாளை நீ எப்போ பார்க்கிறாயோ அந்த நாள் நல்ல நாள். அது காணாத வரைக்கும் நீ காணாத விசுவாசியை தான் இருப்ப. போறதும் வரதும், போறதும் வரதும். இன்னைக்கு நிறைய விசுவாசி ஊழியக்காரன் திட்டுறாங்க. ஏன் திட்டுறீங்க? எதுக்கு ஏசுறீங்க? எதுக்கு குறை பேசுறீங்க? ஊழியக்காரன் நேரத்தோடு வர சொல்றாருன்னு சொல்லி யாருக்காக ஊழியக்காரன்? உங்களுக்காக தான். இன்னைக்கு நிறைய சர்ச்சஸ் டைம் பாஸ் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. சாரி, பாடல் உங்களுக்கு, செய்தி தேவனுடைய சத்தத்துக்கு. பாடல் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துவது. மகிமைப்படுத்துகிற மக்களுக்கு தேவன் கொடுக்கிற தேவனுடைய வார்த்தை தான். மகிமைப்படுத்தாதவனுக்கு எப்படி தேவ வார்த்தை உள்ள போகும்? தேவனை அகமகிழ்ந்து அகமகிழ்ந்து ஒரு மணி நேரம் பாடுறோம் சொன்னால் டைம் பாஸா? முதல் ரெண்டு வசனத்திற்கு ஒரு தலைப்பு. இந்த நாள் நல்ல நாள். எந்த நாள்? சத்துருவின் அதிகாரம் வந்த நாள். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சத்துருவின் வீடு. மறுபடியும் முதல் வசனம், ஆமானின் வீட்டை ராஜாத்தியாக எஸ்தருக்கு கொடுத்தான். ராஜா தான் கொடுத்த. ஆனா யார் வீடு அது? சுதந்திரிங்க மகனே, சுதந்திரிங்க. அதிகாரத்தை மோதிரத்தை சுதந்திரிங்க. ஹலோ, நம்ம தான் இந்த உலகத்தை ஆளுகை செய்யணும். தயவு செய்து விசுவாசிங்க. இந்தியாவினுடைய செங்கோட்டியில் கை வச்சு ஜெபிங்க. அதில் நான் ஒரு அதிகாரியாக மாற வேண்டும் என்று ஜெபிங்க. ஹரிகோட்டாவுக்காக ஜெபிங்க. அதில் நான் அதிகாரியாக மாறணும்னு சொல்லி ஜெபிங்க. ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய ஐஏஎஸ்னுடைய கோட்டைக்காக ஜெபிங்கள். ஓ, கலெக்டர் ஆஃபீஸ்க்காக ஜெபிங்க. அதில் நான் ஒரு அதிகாரியாக மாற வேண்டும் என்று ஜெபிங்க. அதிலெல்லாம் நாம் அதிகாரம் செலுத்தணும், ஆளுகை செய்யணும் நம்ம பிள்ளைங்க. அது சத்ருவினுடைய ஆளுகையா இருக்குது. அவன் சத்ருவினுடைய ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம பிள்ளைங்க ஆட்சி செய்யணும். தயவுசெய்து விசுவாசிக்கிட்டு இன்றைக்கே போயிட்டு எல்லா மாவட்டத்தினுடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸினுடைய அந்த கலெக்டர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் தயவு செய்து அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி போட்டோ எடுத்து வச்சு ஜெபிங்க. நான் அதில் ஆளுகை செய்ய மாட்டேன்னு சொல்றேன். விரும்புங்க, விரும்புங்க. அதுல நீதிமன்றம் வேணும். அதுல சீர்திருத்தவாதம். இன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நீதிமன்றம் வேணும். விசுவாசம் உள்ள மக்கள் வேணும். தேசத்தை சுதந்திரிக்கக்கூடிய மக்கள் வேணும். போகட்டும்.
இந்த ரெண்டு வசனத்தை நான் பார்க்கும்பொழுது, இந்த தலைப்பு கொடுக்கும்பொழுது, எனக்கு நீதிபதி 29:2 சாம்சன் ஞானி சாலமோன் ஓடிவிட்டார். இந்த பாரு நான் எழுதிட்டு பாரு, முன்னாடி எழுதிட்டேன் நீ கொடுத்த தலைப்புக்கு என்று சொல்லி அவர் ஓடி வந்தார். என்ன இருக்கு பாருங்க, ஜனங்கள் மகிழ்வார்கள். அதுதான் நம்ம பார்த்தோம், சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. நீதிமான்கள் பெருகினால் மகிழ்வார்கள், நடந்தது தவித்தார்கள். இப்பொழுது நீதிமான் ஆளுகை செய்கிறான், மகிழ்ந்து கொண்டாடுகிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிங்க. அல்லேலூயா. அதுதான் சொல்றேன், வேதவசனம் ஜோடி இல்லாமல் இராது, ஜோடியோடு தான் இருக்கிறது எல்லாம். கர்த்தரை ஸ்தோத்திரம். சூசான் நகரம், சூசான் நகரம் மகிழ்ந்ததற்கு காரணம் நீதிமான் வந்து விட்டார்கள். சகோதரா இவர்கள நம் தேச மகிழ பரிசுத்தவான்கள் உருவாகணும். பக்கத்துல கரம் முடிச்சு ஜெபிப்போம், ஆண்டவரே எங்க தேசத்துக்கு பரிசுத்தவான்கள் உருவாகட்டும், இல்ல நீதிமான்கள் உருவாகட்டும். நான் சொல்றேன், இப்ப தயவு செய்து விசுவாசி உருவா, வேணாம் வேணாம், அந்த கூட்டமே வேணாம். விசுவாசி கூட்டம் நம்ம வேணாம். எத்தனை சொல்றீங்க விசுவாசி கூட்டம் வேணாம்? பரிசுத்தவான்கள் கூட்டம் பெருகட்டும், நீதிமான்கள் கூட்டம் பெருகட்டும், உத்தமர்கள் கூட்டம் பெருகட்டும், ஞானம் அறிவுள்ளவர்கள் வேதமா வேத தியானம் உள்ள மக்கள் பெருகட்டும். தயவு செய்து கரம் முடிச்சு ஜெபிக்கிற ரெண்டு பேரும் ஜெபிக்கிறான் தம்பிங்களா, ஜெபிங்க ஜெபிங்க. விளையாட்டு சொல்லிட்டு இருக்க, பிளீஸ் தயவு செய்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பரிசுத்தவான்கள் பெருக செய்யட்டும், தேசத்தை நீதிமன்றம் பெருக செய்யட்டும். கர்த்தர் ஆமென். நீதிமன்றம் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள். என் ஊர் மகிழணும், என் மக்கள் மகிழணும். அரசியல்வாதிகள் நாட்டை ஆள முடியாது, அரசியல்வாதிகள் நாட்டை சுபிட்சமா வச்சிருக்க முடியாது. இன்னைக்கு உன் சத்தம் சுபிட்சமா வச்சிருக்க முடியும், இன்னைக்கு உன் ஜெபம் சுபிட்சமா வச்சிருக்க முடியும். நீதிமன்றங்களால் தான் தேசத்தை மகிழ்ச்சியா வச்சிருக்க முடியும் மக்களை. நீதிமன்றம் பெருகட்டும். எலும்புகள் முறுக்கேறும், நரம்புகள் முறுக்கேறும், ரத்தம் சூடேறும். பின்பு எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது, விழுந்து அழுது, ஆகாகியனான ஆமானின் தீவினியையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்து விண்ணப்பம் பண்ணினாள். அப்பொழுது ராஜா பொற்சங்களை எஸ்தருக்கு நீட்டினான். எஸ்தர் எழுந்திருந்து ராஜ சமூகத்தில் நின்று ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரி என்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால் ராஜாவின் நாடுகளில் எல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அம்மேதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் தீவினியாய் எழுதின கட்டளை எழுதி அனுப்ப வேண்டும். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்ப்பேன்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும்? புரிஞ்சு போச்சு. ஹலோ ஏவருங்கள, நான் வரதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடிருந்தீங்க, என்ன பாட்டு பாடுறீங்க? என் பலனாகிய கர்த்தா. அது நல்ல குத்தாட்ட பாட்டு, நல்ல ஃபோக் சாங் அதுன்னு சொல்லுவாங்க. நானும் பிரசன்ன மூட்ல வரேன், நீங்களோ குத்தாட்ட பாட்டில் இருக்கிறீங்க, ஒன்றும் மெர்ச்சி ஆகல. ஆனால் எப்ப குத்தாட்ட வந்துடுறேன்னா, இப்ப சத்துரு மறிச்சுட்டா, சத்துரு ஒழிஞ்சிட்டா, எஸ்தர் முடிச்சிருக்கணும் இல்ல? எஸ்தர் முடிச்சிருக்கணுமா வேணாம், ஜபத்தை முடிச்சிருக்கணும். ஆனால் எஸ்தர் முடிக்கல. ஹலோ பிளீஸ் லிசன், கவனிங்க. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டுட்டா அதோட முடியலுங்க, அவனுக்கு தொடர்ந்து ஜபம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் அந்த விஷயம். 3-6 மூணாம் வசனத்தில் இருந்து 6-ஆறு வசனம். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டுட்டா முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. அப்பா ஒரு சத்ருவின் ஆவியை முடிச்சு என் பிள்ளை ரட்சிப்புக்கு கொண்டு வந்துட்டு இல்ல, அல்லேலூயா என்று சொல்லாதீங்க. மரண கால வரையும் போராட்டம் பண்றேன். 70 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு. நோ 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 நோ, 68வது வயசுல கூட தவ போட்டான் விடுறாங்க. வயசு என்ன? அது பெரும் குற்ற செயல்களில, சின்ன செயல்கள், பெரும் குற்ற செயல்களை விடுறான் 65 வயசுல. யோசித்து பாருங்க சகோதரா. அதனால ஒருவன் ரட்சிக்கப்பட்டுட்டா எவ்வளவு ரட்சிக்கப்பட்டுச்சுன்னு நிதானமா இருக்காதே, தொடர்ந்து ராஜ சமூகத்தில் பேசிக்கொண்டே இருங்கள் என்று சொல்ல வருகிறேன். கத்திரிக்க சொல்ற ஒரு ஊர் ரட்சிக்கப்பட்டுச்சு, அல்லது ஒரு கிராமம் ரட்சிக்கப்பட்டுச்சு, சுவிசேஷம் முடிச்சுட்டு வந்துட்டு நினைக்காதீங்க. தொடர்ந்து அந்த பகுதிக்காக ஜெபிங்க. தொடர் ஜெபம் ரொம்ப அவசியம். நான் சொல்றேன்,
இங்க பாருங்களேன், எஸ்தர் அக்கா ஒரு பக்கம், மொரதகை அண்ணன் ஒரு பக்கம். மொரதகை அண்ணன் ஃபீல்ட்ல இருக்கிற, எஸ்தர் அக்கா ராஜ சமூகத்தில் இருக்கிறார். ஜெபிக்கிறவர்கள் ஒரு பக்கமும் ஃபீல்டில் இருக்கிற ஒரு பக்கமும் ரெண்டும் இணைந்திருக்கு. பேர் தான் மொழிங்க. ஃபீல்ட்லயும் ஒருத்தர் இருக்கணும், ஒருத்தர் ஃபீல்டில் இருக்கிறவருக்காக என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். Praise the Lord. Amen. இப்ப நான் ரெண்டு 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 தரப்பாக உங்களை நான் பார்க்கிறேன். ஜபிக்கிறவர்களாக இருந்தால் தான் ஃபீல்டில் சந்தோஷமா இருக்க முடியும். ஃபீல்டு சந்தோஷமா இருக்கணும்னா அங்க ஜபம் அங்க மேல நோக்கி போய்கொண்டே இருக்கணும், பரிந்து பேசிக்கொண்டே இருக்கணும். அதனால்தான் ஒரு சபையில ஜபிக்கிறவர்கள் இருக்க வேண்டும், ஊழியம் செய்கிறவர்களும் இருக்கணும். அதனாலதான் பவுல் சொல்லுவாரு, நாங்கள் மத்திய விசாரிப்பில் இருக்க முடியாது. பேதுரெல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் எங்க போறோம், நாங்கள் சுவிசேஷத்தை சொல்ல போகிறோம். ஜபிக்கிறவர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், மத்திய விசாரிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், சுவிசேஷம் சொல்லுகிறவர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்கன்னு தெரியல. சிலருக்கு ஃபீல்ட் ஆபீசரா இருக்கணும்னு ஆசை, சிலருக்கு அட்மினா இருக்கணும்னு ஆசை. அட்மினா இருக்கிறவங்க எங்க போக முடியாது, ஃபீல்டுக்கு போக முடியாது. ஃபீல்டில் இருக்கிறவங்க எங்க வர முடியாது, அட்மினருக்கு வர முடியாது. அட்மின் இருக்கிறவங்க உட்காந்து அவசரத்தில் பார்த்துக்கிட்டு எல்லாரும் எழுதிக்கிட்டே பார்த்துக்கிட்டு அட்மின் வர்க்கை. ஃபீல்டில் இருக்கிறவங்க எழுதவும் முடியாது, அவனால சேர் போட்டு ஒரு நிமிஷம் உட்கார முடியாது. அவன் என்ன பண்ணிட்டே இருப்பான், நீங்கள் எந்த கூட்டம் எனக்கு தெரியல. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விளங்க பண்ணிட்டேன். நீங்க ஃபீல்ட் ஆபீசரா அல்லது அட்மின் ஆபீசரா எனக்கு தெரியாது. கர்த்தர் உங்களோடு கூட பேசட்டும். நான் கையை தூக்க சொல்ல நான் விரும்பல, அதை நான் வெளிப்படுத்தவும் நான் விரும்பல. மனசாட்சிக்கு புரியட்டும், நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியட்டும். நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று தெரியட்டும். கர்த்தருக்கு சொல்லுங்க. ஹலோ, ஃபீல்டு ஆபீசரா இருக்கிறவர்களுக்கு ஜபம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஜபம் இல்லாட்டா ஃபீல்டு ஆபீசர் எல்லாம் என்ன ஆயிடும், சீக்கிரத்துல க்ளோஸ் ஆயிடும், சத்ரு வீடெல்லாம் க்ளோஸ் ஆயிடும். ஞாபகம் இருக்கட்டும், எஸ்தரே ஞாபகம் இருக்கட்டும், ஆமான் மறித்து விட்டான் என்று மட்டும் மறந்துடாதே, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. வாசிப்போம் எரேமியாவின் புஸ்தகம் 30 அதிகாரம் 16 வசனம். நம்புங்கள். ஏசாயா 66 அதிகாரம் 5 வசனம் 6 வசனம். ஏசாயா 66:5-6 கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். உங்கள் என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர். அப்படியே சீஷர்களுக்கு நடந்தது, அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் மகிமைப்படுவார்கள் துரத்துவதனால கர்த்தர் மகிமைப்படுவார்கள். அப்படி இவர்களுக்கு நடந்தது இல்ல, சாரி சீஷர்களுக்கு நடந்தது. அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படும். நெருக்கப்பட்டு அவமானப்படுத்தப்படுகிற மக்களே பயப்படாதீங்க, உங்கள் வீட்டார் உங்களுக்கு சத்துரு. உங்களுக்கு மகிமைப்பட அவர் காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். நகரத்தில் இருக்கக்கூடிய நகரத்தில் இருக்கக்கூடிய அமளியும் இறைச்சலும் சத்தமும் கேட்கப்படும். அது சத்துருக்கு சரி கட்டக்கூடிய சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம். பிரைஸ் எல்லாம் எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க, அல்லேலூயா. வாழ்க்கையில் பாருங்கள் நேர்க்கையிலே உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. வாழ்க்கையின் பார்
ஓகே, மணியற்ற